இறை இயேசுவில் மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே ஆசீர்வாதமான அந்த வேளையில் உங்கள் அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லோகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம் இந்த நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தொடர்ந்து ஆலோசனை தருவதை நாம் பார்க்கிறோம் இந்த சீடர்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய குறை காணப்பட்டது என்ன என்றால் ஒருவர் ஒருவரிடத்திலே அவர்கள் குறை சொல்லிக்கொண்டு யார் பெரியவர் என்று பேசிக்கொண்டு அல்லது யார் ஆண்டவருக்கு மிக நெருக்கமானவர் என்பதை பேசிக்கொண்டிருந்ததை அவர் உற்று நோக்குகிறார் இந்த சீடர்கள் தங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட மனநிலையோடு இருப்பதை பார்த்த இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஆலோசனை அவர்களுக்கு வழங்குகிறார் மற்றவருடைய குற்றங்களை நீங்கள் பார்ப்பதற்கு முன் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நல்லது என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் உலகத்தில் வெகு எளிதாக செய்கிற ஒரு காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது மற்றவர்களை பற்றி குறை சொல்லுவது மற்றவர்களை பற்றி குறை சொல்வதற்கு நமக்கு பெரிய கால அவகாசம் தேவையில்லை எவ்வளவு துரிதமாக எவ்வளவு எளிதாக எவ்வளவு வேகமாக எவ்வளவு அதிகமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு அதிகமாக நாம் செய்கிற ஒரு காரியம் இது எப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களுடைய குற்றங்களை பெரிதாக நினைக்கிறோமோ அப்பொழுது ஒரு காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குற்றங்களை நாம் மறைக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இனக்கரிமையானவர்களே இந்த அற்புதமான காலை விலையில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் யார் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் சரியாக உணர்ந்து கொண்டால் மற்றவர்களைப் பற்றி பேசுவதற்கோ மற்றவர்களை குறை சொல்வதற்கோ மற்ற குற்றம் கண்டுபிடிப்பதற்கோ நமக்கு வாய்ப்பு இருக்காது நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளாத வரையில் நிச்சயமாக மற்றவர்கள் அத்தனை பேரும் நமக்கு குற்றவாளிகளாகத்தான் தெரிவார்கள் குறை உள்ளவர்களாகத்தான் தெரிவார்கள் எப்பொழுது நாம் யார் என்பதை சரியாக புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய குறைகளும் நம்முடைய குற்றங்களும் நம்முடைய பலவீனங்களும் தான் நம் கண்களுக்கு முன்பதாக நிற்குமே தவிர மற்றவர்களை பற்றி யோசித்து பார்க்க கூட நமக்கு நேரம் இருக்காது என்பதை நாம் இந்த காலை வேளையில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைக்கு மற்றவர்களை பற்றி ஒருவர் பேசுகிறார்கள் என்று சொன்னால் மற்றவர்களிடத்திலே குறைகளும் குற்றங்களும் கண்டுபிடித்து அதை பரப்புகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இன்னும் அவர்களை சரியாக அறிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதையும் தான் எதற்காக வந்தவர் என்பதையும் தான் வாழ்ந்து கொண்டிருப்பதன் நோக்கம் என்ன என்பதையும் தான் யாரை பிரியப்படுத்தி பிரியப்படுத்தப் போகிறோம் என்பதையும் தெளிவாக அவர் புரிந்திருந்ததினாலே தான் இந்த மனுலகிற்கு வந்ததன் நோக்கத்தை தெளிவாக புரிந்திருந்ததினாலே கையுமையுமாக விவச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை அவர் குற்றம் சாட்டவில்லை தவறான வாழ்க்கை வாழ்ந்த சமாரியப் பெண்ணை அவர் குறை சொல்லவில்லை மக்களால் அதட்ட மக்களால் அதட்டப்பட்ட பருத்திமை அவர் அதட்டவில்லை அவர் செய்தார் என்றால் அவர் தன்னுடைய தான் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற நோக்கத்தை நன்றாக அறிந்திருந்தார் தனது பிறப்பின் காரணத்தை இயேசு கிறிஸ்து தெளிவாக புரிந்திருந்தார் ஆகவே அந்த பிறப்பின் காரணம் மேன்மையானதாக இருந்தபடினாலே அவர் மற்றவருடைய குறைகளை பொருட்படுத்தவில்லை குற்றங்களை பெரிதுபடுத்தவில்லை அவர்களை மன்னிப்பதற்கும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்களை மனமாற்றம் செய்வதற்கும் தான் அவர் முயற்சி செய்தாரே தவிர அவர்களை குறை சொல்லுவதற்கோ சுட்டிக்காட்டவோ அவர் விரும்பவில்லை ஆம் பிரியமானவர்களே நாமும் நாம் எதற்காக இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டால் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதன் இலக்கு என்ன நாம் என்ன செய்ய வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் நம்முடைய இறுதியான இலக்கு நாம் சென்றடைய வேண்டிய இடம் இவற்றை நாம் தெளிவாக புரிந்திருந்தால் இந்த மண்ணுலகில் நாம் வாழ்கிற வாழ்க்கையே வித்தியாசமானதாக இருக்கும் அவ்வாறு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்கிறபோது நிச்சயமாக மற்றவருடைய குறைகள் நம்முடைய கண்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை ஒருவேளை அப்படி தெரிந்தாலும் அந்த குறைகளை நாம் பொருட்படுத்தாமல் அவர்களை உண்மையான அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர்களை அன்பு மேலும் மேலும் அன்பு செலுத்தி அவர்களை ஆண்டவர் ஆண்டவருக்குரியவர்களாக அவர்களை மாற்றுவதுதான் நம்முடைய வேலையாக இருக்கும் இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் மற்றவருடைய குறைகளை கண்டுபிடிப்பதற்காக பிறக்கவில்லை மாறாக பல குறைகளோடு இருக்கிற நாம் நம்முடைய பிறப்பின் காரணத்தை நிறைவேற்றுகிற பட்சத்தில் நமது குறைகள் மன்னிக்கப்பட்டு நாம் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்கிற சீரிய சிந்தனையுடன் தொடர்ந்து நாம் விசுவாச வாழ்க்கையில் குறைகளை காண்கிறவர்களாக அல்ல மாறாக பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ்வதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்